முன்னொரு காலத்தில் ஒரு ஊரில் ஒரு சின்ன பையன் ஒருத்தன் வாழ்ந்துக்கிட்டு வந்தான். அந்த பையனுக்கு சின்ன வயசுலேருந்து தற்காப்பு கலைகளை கற்றுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு. சின்ன வயசுலேருந்தே அவங்க ஊரில் இருக்கிற சின்ன சின்ன தற்காப்பு கலை கற்றுக் கொடுக்குற அந்த பள்ளிகளுக்கு போய்கிட்டு இருந்தான். ஆனால் அவன் மனசுக்குள்ளார ரொம்ப பெரிய ஒரு ஆசை ஒன்று இருந்துச்சு. அது என்னென்னா, அவங்க ஊரிலிருந்து ரொம்ப தூரம் தள்ளி ஒரு பெரிய தற்காப்பு கலைக்கூடம் ஒன்று இருந்துச்சு. அந்த கலைக்கூடம் கிட்டத்தட்ட இந்த ஷாவ்லின் டெம்பிள்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, கும்ஃபு கலைக்கான ஒரு முக்கியமான ஒரு இடம், அதுபோல் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இடம். அங்கே நிறைய துறவிகள் இருப்பாங்க, அவங்க எல்லாருமே இந்த தற்காப்பு கலையில் ரொம்ப கைத்தேர்ந்தவங்களாக இருப்பாங்க. அங்கே நிறைய சீடர்கள் படிப்பாங்க. அந்த தற்காப்பு கலைக்கூடத்துக்கு நுழையிறதே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். இந்த பையனுக்கு எப்படியாவது அந்த கலைக்கூடத்தில் நுழையணும், தற்காப்பு கலைகளை கற்றுக்கணும் அப்படிங்கிற ஆசை அதிகமாகவே இருந்துச்சு. அதற்காக சின்ன வயசுலேருந்தே தயாராகிக்கிட்டு இருந்தான். இப்போது அவனுக்கான சந்தர்ப்பமே வருது. அந்த சின்ன பையன் வளர்ந்து இப்போ ஒரு இளைஞனாக மாறிட்டான். இப்போ அந்த இளைஞன் எப்படியாவது இந்த தற்காப்பு கலைக்கூடத்துக்குள்ளே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வச்சிருக்கிற அந்த போட்டி தேர்வுகளாகட்டும், வேறு இந்த உடற்தகுதியாகட்டும், இது எல்லாத்துலேயுமே முதல் நிலையில் தேர்ச்சி பெறுறான். இப்போ இந்த பையனுக்குமே அந்த தற்காப்பு கலைக்கூடத்தில் சேர்றதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கிது. இந்த வாய்ப்பு அந்த கிராமத்துலேயே இந்த பையனுக்கு மட்டும்தான் கிடைச்சிருக்கு. இதனால் அந்த பையனோட வீட்டில் இருக்கிற எல்லாருமே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க. அந்த கிராமமே ஒன்றா சேர்ந்து இந்த பையனை அந்த கலைக்கூடத்துக்கு அனுப்பி விடுறாங்க. இந்த பையன் இவ்வளோ நாளும் அவன் கண்ட கனவு நிறைவேறப்போகுது அப்படிங்கிற ஆசையில் ரொம்ப ஆர்வத்தோடு அந்த கலைக்கூடத்துக்குள்ளே போகிறான். அங்கே போனால் அவன் எதிர்பார்த்த மாதிரியே அங்கே நிறைய தற்காப்பு கலைகள் தெரிஞ்ச அந்த துறவிகள் எல்லாமே இருக்காங்க. அவங்க கூடிய நிறைய சீடர்களுமே இருக்காங்க. இப்போ இந்த பையனுக்கான அந்த வகுப்புகள் ஆரம்பிக்குது. இந்த வகுப்புகள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த குரு என்ன சொல்கிறாருன்னா, இந்த பையனை மட்டும் இங்கே பாருப்பா, உனக்கு ஒரு முக்கியமான வேலை கொடுக்குறேன், அந்த வேலையை நீ முதல்ல செஞ்சு முடி, அதுக்கப்புறமா மற்ற பாடங்களை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்படிங்களாயா, தயவு செஞ்சு சொல்லுங்கள், என்ன வேலையாக இருந்தாலும் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் சொல்கிறான். உடனே அந்த குரு வந்து, சரிப்பா ஒன்றும் இல்லை, அந்த தோட்டம் தெரியுது பார்த்தியா, அந்த தோட்டத்துக்கு மத்தியில் ஒரு சின்ன தண்ணீர் தொட்டி ஒன்று இருக்குது, நீ அங்கே போயிட்டு அந்த தண்ணீர் தொட்டியில் இருக்கிற தண்ணியை ரொம்ப வேகமாக அந்த தண்ணியை வந்து நீ தாக்கிக்கிட்டே இருக்கணும். உன்னுடைய கைகளை பயன்படுத்தி நீ எப்படி மணலில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவியோ அதே மாதிரி அந்த தண்ணியில் நீ வந்து உன்னுடைய தாக்குதலை ப்ராக்டிஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிவிடுறாரு. இது இந்த பையனுக்கு ஒரு மாதிரி நூதனமாக தான் இருக்குது. சரி, குரு சொல்லிட்டாரு, செஞ்சு தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல் நாள் போகிறான். போயிட்டு அந்த தண்ணியை தொட்டிக்கிட்டே போகிறான். அந்த தண்ணியை எப்படி அவன் எப்போவுமே ப்ராக்டிஸ் பண்ணுவனோ அதே மாதிரி அந்த தண்ணியை தாக்கிக்கிட்டே இருக்கிறான். அப்படியே அந்த நாள் முடியுது. மறுபடியும் அடுத்த நாள் போயிட்டு, குருவே இந்த மாதிரி நேற்று நான் ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன், இன்றைக்கி எனக்கு வேறு கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஆனால் மறுபடியும் குரு சொல்கிறாரு, இல்லைப்பா நான் சொல்கிற வரைக்கும் நீ அதே ப்ராக்டிஸை திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே இரு, நான் சொல்லும்போது நீ அடுத்த ப்ராக்டிஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுறாரு. சரி, இந்த பையனுமே குரு சொல்லிட்டாரு அப்படிங்கிறதுக்காக மறுபடியும் அந்த தண்ணியில் தாக்குதல் நடத்தி அந்த ப்ராக்டிஸை பண்ணிக்கிட்டே இருக்கிறான். இது என்ன ஆகுதுன்னா, அப்படியே நாட்கள் வாரங்கள் ஆகுது, வாரங்கள் மாதங்கள் ஆகுது, கிட்டத்தட்ட ஒரு வருடம் ஆயிடுச்சுங்க. ஒரு வருடமே ஆயிடுச்சு. ஆனாலுமே அந்த பையன் திரும்ப திரும்ப அந்த தண்ணியில் தான் தாக்குதல் செஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். அவனுக்கு கிட்டத்தட்ட ரொம்ப மனம் உடைஞ்சு போயிட்டான். என்ன, வேறு எதுவுமே நம்மளுக்கு கற்றுத்தர மாட்டேங்கிறாங்களே, மறுபடியும் இது ஒரே விஷயத்தை பயிற்சி பண்ண சொல்லிக்கிட்டே இருக்காங்க, வேறு எதுவுமே கற்றுத்தரலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனசோர்வடைகிறான், ரொம்ப கவலையில் இருக்கிறான். இப்போ ஒரு வருஷம் முடிஞ்சிருச்சு. இப்போ எல்லாரையுமே அவங்க வீட்டுக்கு அனுப்பி விடுறாங்க. அங்கே இருக்கிற எல்லா சீடர்களுமே ஒரு சில வாரங்கள் விடுப்பு எடுத்துக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. இந்த பையனுமே அவங்க வீட்டுக்கு போகிறான். இப்போ அவங்க வீட்டுக்கு போகிறத அந்த கிராம மக்கள் எல்லாருமே ஒன்றா கூடி அவனை வரவேற்கிறாங்க. ஏன்னா அந்த கிராமத்திலிருந்து இந்த பள்ளிக்கு போன முதல் மனிதர் இந்த பையன்தான். அதனால் எல்லாருமே ஒன்றா கூடி அந்த பையனை வரவேற்கிறாங்க. எல்லார் முகத்துலேயுமே அவ்வளோ மகிழ்ச்சி. எல்லாருமே ரொம்ப ஆரவாரமாக, ரொம்ப கோலாகலமாக அவனை வரவேற்கிறாங்க. எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. இப்போ அந்த பையன்கிட்ட அந்த குடும்ப உறுப்பினர்களெல்லாம், எப்படிப்பா போச்சு, இப்போ இந்த ஒரு வருஷம் நீ வந்து எப்படியாவது நிறையா பயிற்சி பண்ணியிருப்ப, எப்படி போச்சு அந்த பயிற்சியெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேள்வியாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு சிலர்லாம், நீ கற்றுக்கிட்ட அந்த வித்தைகள்லாம் கொஞ்சம் எங்களுக்கு சொல்லிக் கொடு அப்படிங்கிறாங்க. ஒரு சிலர், அதை கொஞ்சம் எங்களுக்கு காட்டு அப்படிங்கிறாங்க.
இந்த மாதிரி எல்லாருமே ஒவ்வொரு கேள்வியாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இது எல்லாத்தையும் கேட்கும்போது இந்த பையனுக்கு அதிகப்படியாக கோபம் வந்துருச்சு. ஏன்னா அங்கே வந்து இவன் பயிற்சி பண்ணது ஒரே விஷயத்தை தான், அந்த தண்ணீரை திரும்ப திரும்ப தாக்குதல் பண்ணி பயிற்சி பண்ணிக்கிட்டே இருந்தான். இந்த விஷயத்தை எப்படி இவங்கக்கிட்ட சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தயங்குறான். ஆனால் விடாமல் அவங்க குடும்ப உறுப்பினர்கள் எல்லாமே திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்தில் அவனுடைய கோபம் எல்லை மீறிடுச்சு. ரொம்ப கோபத்தோடு அங்கே இருக்கிற ஒரு மேஜையை வேகமாக அவன் கையை வச்சு குத்துறான். அடுத்த வினாடி பார்த்தீங்கன்னா அந்த மேசை அப்படியே இரண்டு மூன்றாக அப்படியே துண்டு துண்டுகளாக போயிடுச்சு. அவனாலே நம்ப முடியலை அவனுடைய கைகளுக்கு அந்தளவுக்கு சக்தி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே இருக்கிற எல்லா குடும்ப உறுப்பினர்களுக்குமே ஒரே அதிர்ச்சி தான். நம்ம பையனுக்கு எப்படி இந்த அளவுக்கு சக்தி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே யோசிக்கிறாங்க. இப்போ தான் அந்த பையனுமே யோசிச்சு பார்க்குறான், அவருடைய குரு சொன்னது எந்த விதத்துலையுமே தப்பு கிடையாது. ஒவ்வொரு நாளுமே இந்த பையன் அந்த தண்ணியில் ப்ராக்டிஸ் பண்ணால் பார்த்தீங்களா, அந்த விஷயம் ஒவ்வொரு நாளுமே என்னுடைய கைகளுக்கு அந்தளவுக்கு பலத்தை அதிகப்படுத்தி கொடுத்துருக்கு. இப்போ ஒரு கட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு வருடம் ஆயிடுச்சு. இப்போ அவருடைய பலம் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகப்படியாக இருக்குது. அவன் கோபத்தில் அந்த மேசையை தட்டுறான், அந்த மேசை இரண்டு மூணு துண்டுகளாக உடஞ்சி போயிடுச்சு. அந்தளவுக்கு அவனுடைய கைகளுக்கு பலம் வந்து சேர்ந்துருக்கு. இந்த பலம் அவனுக்கு வந்து சேர்ந்ததே அவனுக்கு தெரியல. ஏன்னா அவன் தினந்தோறும் பயிற்சி பண்ணிக்கிட்டே இருந்தான். சிறுக சிறுக அந்த பலம் வந்து அவனுடைய உடம்புலையும் அவனுடைய கைகள்லையும் வந்து சேர்ந்துருக்கு. இப்போ தான் அந்த குரு சொன்னதே அவனுக்கு புரிய வருது. அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த தற்காப்பு பள்ளிக்கு போகிறான். அதுக்கப்புறம் அந்த குரு என்ன சொல்கிறாரோ அந்த விஷயத்தை அப்படியே செய்கிறான், எந்த ஒரு எதிர்ப்புமே இல்லாமல். அதனால் ஒரு சில வருடங்களிலேயே ரொம்ப பெரிய ஒரு தற்காப்பு கலை தெரிஞ்ச ஒரு ஆசிரியராகவே இவன் மாறிடுறான். இது போல தாங்க நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம தினம் தினம் ஏதாவது ஒரு விஷயத்தை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா அதனுடைய பலன் ரொம்ப அதிகப்படியாக இருக்கும். உடனே அதனுடைய பலன் கிடைக்காதுங்க. ஆனால் காம்பவுண்டிங் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. நீங்கள் பணத்தை சேமிக்கிறதா இருக்கலாம், இல்லை வேறு சில ஸ்கில்ஸை வந்து நீங்கள் டெவலப் பண்ணுறதா இருக்கலாம், இது எல்லா விஷயத்தையுமே நீங்கள் தினம் தினம் கொஞ்சம் கொஞ்சமாக செய்ய ஆரம்பிங்க. இப்படி தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா நாளடைவில் ஒரு சில வருடங்களில் அதோடைய ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகப்படியாக இருக்கும். அதை உங்களாலேயே நம்ப முடியாது. அதனால் நீங்கள் எந்த ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கனாலுமே அதோடைய ரிசல்ட் வந்து உடனே தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. தினம் தினம் கொஞ்சம் கொஞ்சம் ஒவ்வொரு அடியாக அந்த விஷயத்தை நோக்கி எடுத்து வச்சுக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக நீங்கள் நினச்ச அந்த இலக்கை உங்களால் அடைய முடியும். ஆனால் அது எல்லாத்துக்குமே நீங்கள் மனச்சோர்வு அடையாமல் கவலைப்படாமல் அந்த ரிசல்ட்ஸ் என்ன வரனாலையும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு தினம் தினம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த தினம் தினம் பயிற்சி பண்ணுறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு பிரம்மாண்டமான வெற்றி காத்துக்கிட்டு இருக்கு. இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.